பீஃபிட்டர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு இன்று விடுமுறை, அதற்கு பதிலாக சில தகவல்கள் பரிமாற்றமும் நம்முடைய செயல்முறை தொடர்ச்சியாக வெற்றி அடைய செய்ய வேண்டும்ங்கிற அந்த பார்வையில் இந்த வீடியோ. உழைப்பு உடற்பயிற்சி, உழைப்பு உடற்பயிற்சி தான். ஆனால் அந்த உழைப்பு செய்யும் பொழுது அது அவருக்கு மட்டும் இல்லை, அவரை சார்ந்த அது குடும்பம் சுற்று எல்லாமே அது பங்குபடும். ஆனால் உடற்பயிற்சி செய்யும் பொழுது மேக்சிமம் அந்த நபர் மட்டுமே அதிகப்படியான பயன்பாட்டை பெறுவார். இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். எந்த காரியத்தில் மனசும் உடம்பும் ஒன்று இருக்குதோ அதுதான் வெற்றி. உழைப்பில் மனசு ஒன்றலைன்னு சொல்லலை, அது பொதுவாக ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஆனால் உடற்பயிற்சியில் இன்டென்சிவாக ஒன்று இருக்கும். அதுதான் ஒருவரை வெற்றி அடை செய்கிறதுல பிரதான பங்கு வகிக்கிறது. இந்த உடற்பயிற்சி செய்கிறவங்களும் உழைப்பு செய்கிறவங்களும் ஒரு கட்டத்தில் வீழ்ச்சி அடைஞ்சிடுறாங்க. எங்கே வீழ்ச்சி அடைகிறாங்க நம்ம சிந்திச்சு அறிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதே வீழ்ச்சி அடைய காலமும் வீழ்ச்சி அடையக்கூடிய சூழலும் வரும் பொழுது அதிலிருந்து நம்ம மீண்டு வந்துடணும். அதற்காக வேண்டிய இந்த பதிவு. நீங்கள் நிறைய உழைப்பாளிகளையும் நிறைய விளையாட்டு வீரர்களையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். அவங்களுடைய இளமை காலங்களில் கட்டுமஸ்தான உடலும் மனசும் நல்லா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவங்க நான் செட்டில் ஆகிட்டேன் அப்படின்னு நினைக்கிற அந்த ஸ்டேஜில் அவங்க இந்த உடற்பயிற்சியும் சரி உடல் உழைப்பும் சரி விட்டுட்டு இந்த உடலை துச்சமாக மதித்ததன் காரணமாக எங்கே வீழ்ச்சி அடைகிறாங்க அப்படின்னா, என்னதான் மனைவியும் கணவனுமாக இருந்தாலும் சரி, என்னதான் தாய் மகள் தந்தை மகன் உறவாக இருந்தாலும் சரி, கடைசி காலத்தில் அவங்கள தூக்கிட்டு பாத்ரூமுக்கு போகிறது, அவங்களுக்கு தேவையான பணிவிடை செய்வதுங்கிறது உச்சபட்சமான நன்மையான காரியம்தான். ஆனால் அந்த நிலைக்கு ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ போகாமல் கடைசி காலம் வரையுமே ஆரோக்கியமாக இருந்து இந்த உடலை விட்டு உயிர் பிரிவது தான் சிறப்பாக இருக்கணுங்கிறது என்னுடைய ஆழமான புரிதலும் என்னோட விருப்பமும். அந்த நிலை அடையாமல் லாஸ்ட் வர மனைவி கணவனுக்கோ கணவன் மனைவிக்கோ மக்கள் தாய் தந்தையருக்கோ இந்த நிலை செய்யாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா, தொடர்ச்சியாக உடற்பயிற்சி செய்யணும். உடல் உழைப்பு தொடர்ச்சியாக செய்ய முடியாது, ஆனால் உடற்பயிற்சி தொடர்ச்சியாக செய்வதன் மூலமாக இந்த சின்ன அவல நிலையிலிருந்து நம்மளை மீட்டெடுக்க முடியும். அதற்கு உடற்பயிற்சி செய்வது மட்டும் இல்லை, தொடற்பயிற்சி அவசியம் என்பதை நான் இன்சிஸ்ட் பண்ணுறேன். அடுத்தது, இந்த நிலை சரி கட்டுவது எப்படி அப்படின்னா, நம்ம உடற்பயிற்சி செய்யும்போது சில நேரங்களில் நம்ம சோர்ந்துருவோம், என்னடா இதே தான் பண்ணிகிட்ருக்கோம், மோனோட்டனஸாக இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். அப்படித்தான் தோணும், அங்கிருந்து விலகி அடுத்த கட்டத்துக்கு நகர்றோமோ அங்கே தான் நம்மளுடைய வெற்றி நிச்சயிக்கப்படுறது. பொதுவாக எல்லாருமே ஜிம்முக்கு போவாங்க, பே பண்ணிடுவாங்க, அது தேவையும் மட்டும் இல்லை, தேவையும் தாண்டி பணமும் கூட செலுத்தி தொடர்ச்சியாக போக முடியாத சூழலில் நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்மளுடைய இந்த 100-day challenge இன்னும் 60 தினங்களையும் தாண்டி நம்ம வெற்றிகரமாக போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய வெற்றி தான். அதில் யாரெல்லாம் தொடர்ச்சியாக பயணிச்சுட்டு இருக்கீங்களோ அதை உங்களுக்கு நீங்கள் பேட்டிங் சொல்லுவாங்க, தட்டி கொடுத்துக்கோங்க, யூ ஆர் ஒன் ஆஃப் த அச்சீவர். இதில் கொஞ்சம் தவறி கீழே இருக்கிறவங்களும் மனம் விட வேண்டாம். தொடர் பயிற்சி செய்வதன் மூலமாக கொஞ்சம் லேட்டாக அந்த நாட்களை அடைந்தாலும் தொடர் முயற்சி அவசியம். இடையில நிறைய பேருக்கு ஒரு சோர்வு தட்டுது, அது எனக்கு தெரியுது, நான் ஃபீல் பண்ண முடியுது, அப்படித்தான் இருக்கும். நீங்கள் ஜிம்முக்கு போனாலும் கூட ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் நல்ல வேலை ஒர்க் அவுட் பண்ணி வலிக்கும் போது நாளைக்கு வேண்டாம் போக வேண்டாம்னு தோணும். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்து அந்த ஒரு நாளை லீவ் எடுக்காமல் நம்ம போகிறோம் பார்த்தீங்களா, அவங்க தான் வெற்றியாளர்களாக இருக்காங்க. அந்த அடிப்படையில் யாராவது கொஞ்சம் சருகினாலும் கூட மீண்டு வந்துடுங்க. இன்னும் ஒன்று, ஒரு 75 நாள் வரும்போது ஏறக்குறைய நம்முடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சிடும், 100 நாள் ரிசல்ட்டு. இந்த தருணத்தில் என்னோட நிலை என்ன அப்படின்னு பார்க்குறவன், 60 நாள் கடந்த என்னுடைய நிலை எப்படின்னா, ஆரம்பத்தில்
96.45 இப்போ ஏறக்குறைய 92-91 அதே நிலையிலேயே நான் வந்து மெயின்டைன் பண்ணுறேன். அப்படி மெயின்டைன் பண்ணினாலும் இப்போ செய்யக்கூடிய தொடர் பயிற்சியில் என்னுடைய இன்ற வயிற்று பகுதி நல்ல நிலையில் மாற்றம் வர்றதை நான் இன்டர்னலாக ஃபீல் பண்ணுறேன். நான் உங்களுக்கு ஒரு அத்தாட்சி ஆளுனா 100 நாட்களில் 100வது நாளில் நிற்பேன் எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. குறிப்பாக இந்த டயர்னு சொல்லுவாங்கல்ல இல்லையா, என் லைஃப்லேயே நான் எத்தனை முயன்றும் என்னால் சரிகட்ட முடியாது என்ற விஷயத்தை இன்னும் 40 நாட்கள் இருக்கிறது. நான் தொடர் பயிற்சியும் முயற்சியும் செய்து உங்களுக்கு அனைவருக்கும் ஒரு முன்னுதாரணமாக நான் நிற்கணும். என்னோட வாழ்க்கை இதுநாள் வரையுமே நான் முயன்று சரிகட்ட முடியாத இந்த விஷயம் உங்களின் உந்துதல் மூலமாக. காரணம், நீங்கள் இந்த அளவுக்கு சப்போர்ட் தரல அப்படின்னா நிச்சயமாக நானும் இந்த மாதிரி செய்ய முடியாது. இது பரஸ்பரம், நான் செய்வதன் மூலமாக நீங்களும் நீங்கள் என்னுடன் இருப்பதன் மூலமாக நானும் தொடர் பயிற்சியில் முயற்சியில் இருப்பதன் காரணமாக என்னுடைய வாழ்வின் லட்சியம் கூட சொல்லலாம், இந்த டயர் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வரணும் அப்படிங்கிறது அந்த நிலை வரும். உங்கள் நிலையும் இதே மாதிரி மேன்மை அடையும். கொஞ்சம் தொய்வு நிலையில் இருந்தேன்னா மாற்றிக்கிங்கிறது தான் என்னுடைய தகவல். இன்னைக்கு நான் ஒரு விஷயம் பார்த்தேன், அது என்ன ரொம்ப பதிஞ்ச ஒரு விஷயம், அது என்னென்னா ஒரு கோட்ஸ், டூ நாட் குவிட், DOEN apostrophe T இருக்கும் இல்லையா, டூ நாட் குவிட். அதில் லா கீழே இருக்கக்கூடிய குவிட்டில் இருக்கக்கூடிய கடைசி ரெண்டு எழுத்தும் டோன்ட்டில் இருக்கக்கூடிய முதல் ரெண்டு எழுத்து மட்டும் ஹைலைட்டாக இருந்தது. அப்போ அது என்ன இப்போ சொல்லுதுன்னா, டோட்டலாக டோன்ட் குவிட் அப்படின்னு சொல்லுது, நீ இடையில விட்டு போயிடாத. அந்த ஹைலைட் என்ன பண்ணால், டூ இட் அப்படின்னு சொல்லுது. இந்த ஒரு விஷயத்தை ரெண்டு விதமாக, இல்லாட்டினா ரெண்டு விஷயத்தை ஒரே கோட்டில் சொன்னது என்னை பயங்கரமாக ஈர்த்தது. நான் மீண்டும் ரிப்பீட் பண்ணுறேன், டோன்ட் குவிட் வேரஸ் டூ இட். இதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய இன்றைய கருத்து. டோன்ட் எவர் எவர் கிவ் அப், வாழ்க்கையில் கடைசி மூச்சு வரை வெற்றியாளர்களில் ஒருவராக நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஆழ்ந்த எண்ணம் வைங்க, அது நடக்கும். மனசத சக்தியே அதுதான், மனதின் சக்தியின் மூலமாக வெல்வது தான் நம்மளுடைய பணி. அதை மிகச்சிறப்பாக செய்வோம். நன்றி, வணக்கம்.